மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதான வீதியில் பள்ளிகள், ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் புதிதாக மதுபான சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தினரிடையே இது துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக மதுபான சாலைக்கான உரிமத்தை ரத்து செய்யுமாறு இன்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. அத்திவாரம் போட்டு மக்கள் எல்லாரும் அதை விட காமன் இருக்குது பக்கத்தில், யங்ஸ்டர்ஸ் காமன். அப்ப இதெல்லாம் இருக்கிற நேரம் இந்த பார் இருக்கிற இந்த இடத்துல இந்த பாரை போட்டிருக்கதான் பிரச்சனை. வணக்கம், என் பேர் சுஜிதா, நான் தாராபுரத்துல வசிக்கிறேன். இதுல நாங்க நிரந்தரமா நடந்து போய் இந்த வாகனத்துல போற வாரம் இந்த இடத்துல வந்து பார் சரி வராது. பார் வந்து படிக்கிற பிள்ளைல இருக்குது, இந்த பாருக்கு பின்னால நிறைய குடிமக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இதால பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு இந்த பார் தேவையே இல்லை. இந்த பாரை வந்து வேற எங்கேயும் கொண்டு வைங்க. உங்களோட சுயலாபத்துக்காக எங்களோட வந்து வாழ்வாதாரத்தை எங்களோட வாழ்க்கை மக்கள் இதுல கூடுதலா பயணிக்கிறாங்க. பெண்கள் பைக்ல போறாங்க வராங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப். நானும் எந்த நேரமும் இதால போறது வராது, இதால எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது. இந்த பார் எங்களுக்கு தேவையில்லை. அரசாங்க அதிபர் தற்சமயம் ஒரு முக்கியமான கலந்துரையாடல இருக்கிறதால என்ன செயலாளர் இது தொடர்பில் போய் கலந்துரையாட சொல்லி மக்களோட அனுப்பியிருக்கிறேன். இந்த விடயம் தொடர்பில் ஆரம்பத்தில் மதுவர் திணைக்களத்தில் இருந்து கடிதம் வந்த பொழுது இங்கே இருக்கிற எங்களுடைய இந்த கிராமத்தின் கிராம அலுவலர்கள் ஊடாக அறிக்கப்பெறப்பட்டு பொது அமைப்புகள் அறிக்கப்பெறப்பட்டு இந்த இதில் எதிர்ப்பு இருப்பதாக நாங்கள் நான் அறிக்கையிட்டு இருக்கிறேன். அதன் பிற்பாடு அந்த எதிர்ப்பு தொடர்பில் விசாரணை ஒன்றுக்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆகவே அந்த விசாரணைக்கு மதுவர் திணைக்களத்தில் இருந்தும் பெரிய தந்திருந்தார்கள். நாங்கள் கலந்து கொண்டோம். அதற்கு பொதுமக்களையும் இங்கே இதில் இருக்கிற பலரும் பலர் கலந்து கொண்டிருந்தீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் இடம் அளிக்கப்பட்டு இதில் எதிர்ப்பு இருக்கின்றதையே அந்த அறிக்கையிலும் போட்டு இந்த எதிர்ப்பு இருக்குது இந்த இடத்துல என்றதை நாங்கள் பொழுது மதுவரி பத்திரம் கிடைத்த அன்றே பொதுமக்கள் பலர் வந்திருந்தார்கள் என்னிடம். இதனை வழங்க வேண்டாம், கிட்டத்தட்ட 2 வாரங்களாக அதனை நிறுத்தி வச்சிருந்தேன் என்னுடைய தைத்துணியின் பேரில். என்னடா சட்ட ரீதியாக பல பிரச்சனைகளை நான் எதிர்நோக்க வேண்டியிருந்தது, அப்படி இருந்து நிறுத்தி வச்சிருந்தேன். அதற்கு முன் இதுக்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமாறு வந்த பொதுமக்களிடம் நான் கோரியிருந்தேன். ஆனால் அந்த உரிமையாளர்கள் எனக்கு எதிராக, குறிப்பாக 3 சட்டத்திறனிகளுடன் என்னிடம் வந்து பல தடவை எனக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணுவது, ஏனென்றால் சட்ட ரீதியாக இதை செய்யவில்லை என்று பல வற்புறுத்தல்கள் செய்தார்கள். நான் அவ்வாறு இருந்தும் இங்கே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள். முதலில் செய்த ஆர்ப்பாட்டம் மற்றது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் கடந்த 25ஆம் தேதி ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் இது தொடர்பாக கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.